ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் இன்று ஐ ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் டெட் ப்ரமோஷன் கேஸ் அதாவது பதவி உயர்வுக்கு டெட் வேண்டும் அப் என்கின்ற வழக்கு எதிர்த்து பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு வந்தது அவர்கள் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாளிட்ட ரிட் அப்பீல் தீர்ப்பினை எதிர்த்து அதாவது நீதியரசர் மகாதேவன் மற்றும் முகமது ஷபீக் அவர்களால் கொடுக்கப்பட்ட நீதியரசர்களை எதிர்த்து வனஜா மற்றும் நாற்பத்தியூர் ஆசிரியர்களும் மற்றும் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி சார்பிலும் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் கோர்ட் நம்பர் ஒன்பதில் இருபத்தி இரண்டாவது வழக்காக இன்று விசாரணைக்கு வந்தது இதில் ப்ரமோஷனுக்கு டெட் வேண்டாம் என்ற சைடில் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் பார்த்திபன் வழக்கறிஞர் நாகமுத்து வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் ஆஜராகியிருந்தார்கள் அதே போல் ப்ரமோஷனுக்கு டெட்டு வேண்டும் என்ற தரப்பில் திருமதி கவிதா ராமேஸ்வர் திரு வழக்கறிஞர் திரு ராஜநாராயணன் வழக்கறிஞர் நீலம் சிங் போன்றோர் ஆஜராகியிருந்தார்கள் இதில் வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் அவர்கள் மட்டும் கான்பரன்ஸ் மால் கால் மூலமாக ஆஜராகியிருந்தார்கள் மற்ற ஐவரும் நேரில் ஆஜராகியிருந்தார்கள் ஆறு வழக்கிற்கு வந்த இந்த விஷயம் சாரி இது வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு ஆசிரியரிடமும் டெட் ஆசிரியரிடமும் மூத்த ஆசிரியரிடமும் பெரிய வர எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் பெற்றிருந்தது பதவி உயர்வுக்கு டெட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் குறிப்பாக அது தலைமை ஆசிரியருக்கு பிறந்தாது என்றும் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி சார்பில் பதியப்பட்டிருக்கின்றது அதே போல் பார்த்திங்கன்னா பட்டதாரியாசு புது பதவி உயர்வுக்கு டெட்டு வேண்டாம் என்று தான் அந்த வனஜா சார்பில் ப பதியப்பட்டிருந்தது ஏற்கனவே ஒரு பதவி உயர்வு டெட்டு பதவி உயர்வு டெட்டு வேண்டுமா வேண்டாமா என்பதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு அன்னை பாக்கியம் என்பவருடைய கேஸில் வந்து இந்த கேஸ் வந்து இருக்குது அதை கூட சேர்த்து நடத்தணும்னு கேட்டுக்கிட்டாங்க ஆனால் அவ்வாறு நடத்தப்படவில்லை இது ஒரு புறம் இருக்க மைனாரிட்டி ஸ்கூலுக்கு பதவி உயர்வு டெட்டு வேண்டும் வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது அந்த பாயிண்டையும் சேர்த்துதான் தமிழ்நாடு அரசு கூட்டணியும் வழக்கு தொடுத்திருந்தார்கள் ஆனால் அந்த விஷயம் இந்த வழக்கோடு தொடர்புடையதாக கருத முடியாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்ததாக அறிந்து கொள்ள முடிகிறது நான் ஏற்கனவே பல பதிவுகளில் இந்த யூடியூப்புகளில் போட்டிருந்த தான் இந்த வழக்கு கிளற கிளற ஒரு இடத்திற்கு எடுத்து செல்ல எடுத்து செல்ல பெரிதாக பெரிதாக இந்த பிரச்சனை பெரிதாகும் என்று பல முறை சொல்லியிருந்தேன் ஊதி ஊதி பெருசாக்காதீங்க பெருசாக பெருசாக மூத்த மூத்த ஆசிரியருக்கு பாதிப்பு என்று பலமுறை முறை சொல்லியிருந்தேன் கேட்காமல் உட்க உச்ச நீதிமன்றம் முறை சென்றது சென்றிருந்தார்கள் அந்த இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால் அங்கு பிரச்சனையே தலைகீழாக மாறிவிட்டது பதவி உயர்வுக்கு டெட்டு வேண்டும் வேண்டாம் என்ற நிலை மாறி அது வந்து ஒரு ரிட்டு அப்பீல் தீர்ப்பு தான் அதாவது ஒரு மேல்முறையீட்டு தீர்ப்பை எடுத்துக்கிட்டு தான் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியும் வனஜாட்டியமும் உச்சநீதிமன்றம் போயிருந்தாங்க இப்போது ஏபிசி மூன்று கேட்டகரி இருக்குது ஏ என்பது தாய் வழக்கு கிருஷ்ணகுமார் நீதியரசர் கொடுத்த தீர்ப்பு பி என்பது இருநபர் நீதி நீதிபதிகள் கொடுத்த வழக்கு அதாவது முகமது ஷஃபிக் மற்றும் நீதியரசர்கள் மகாதேவன் கொடுத்த வழக்கு சாரி தீர்ப்பு அதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றம் இப்பொழுது நீதியரசர் கிருஷ்ணகுமாரின் தீர்ப்பு அளித்ததை அளித்ததன் அதற்கு மேல் அந்த தீர்ப்பை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியும் வனஜா டீமும் உச்ச நீதிமன்றம் செல்லவில்லை மாறாக இருநபர் நீதிபதிகள் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்த தீர்ப்பை தான் எடுத்துக்கிட்டு போயிருந்தாங்க பொதுவாக ஒரு வழக்கில் மேல்முறையீடு செய்யும் பொழுது குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் பொழுது ரிட் அப்பீலை எடுத்துக்கிட்டு மேல்முறையீடு செய்யக்கூடாது அதனுடைய ரிசோர்ஸ் சோர்ஸாக இருக்கக்கூடிய தாய் வழக்காக இருக்கக்கூடியதை அதனுடைய ரிட் பெட்டிஷனை எடுத்துக்கொண்டு தான் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் ஏன்னா அதில் தானே மாறுபட்ட இருக்கு ஏற்றுக்க முடியாதுன்னு அவங்க வராங்க அப்படிங்கிறதுனால இருநபர் நீதிபதிகளுடைய தீர்ப்பை எடுத்துக்கொண்டாலும் அதாவது கன்சிடரேஷன் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய ரூட் தாய் வழக்கை ரிட் பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது வழக்கை மீதான அந்த ரிட் பெட்டிஷன் மீதான இதில் வந்து நீங்கள் ஏன் கொஸ்டின் பண்ணலை ப்ரேயர் பண்ணலை அதை ஏன் எடுத்துகிட்டு வரலை அப்படிங்கிறத நீதிபதி கேட்டிருக்காங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஏன் அவங்க வந்து இவ்வாறு வந்து கிருஷ்ணகுமார் தீர்ப்பை நீதிபதி நீதியரசர் கிருஷ்ணகுமாருடைய தீர்ப்பை எடுத்துக்கொண்டு மூத்த ஆசிரியர்கள் ஏன் உச்சநீதிமன்றம் செல்லவில்லை என்றால் அதில் இரண்டு வட்ட கருத்துக்கள் இருக்கிறது ஒன்று பதவியில் தொடரவே டெட்டு வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது மற்றும் பணியை தொடரவே டெட்டு வேண்டும் என்ற இரண்டு வரிகளும் தீர்ப்பாக உள்ளது இதில் முதன் முதலாக தொடுக்கப்பட்ட இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே வாங்கப்பட்ட நீதியரசர் கிருஷ்ணகுமார் வழங்கப்பட்ட அறுபத்தி ரெண்டு பக்க தீர்ப்பில் அதுதான் தாய் வழக்கின் தீர்ப்பு அதுதான் ரீட் பெட்டிஷனின் தீர்ப்பு அடுத்தது ரீட் அப்பீல் தீர்ப்பில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணியில் தொடர டெட் வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தளர்த்தி ரிலாக்ஸேஷன் கொடுத்தார்கள் நீதியரசர்கள் டிவிஷன் பெஞ்சில் ரெண்டு பேர் கொண்ட அமர்வுள்ள ஷஃபிக் நீதியரசர் ஷஃபிக் அவர்களும் நீதியரசர் முகம மகாதேவன் அவர்களும் அதனால் இப் இந்த இருநபர் நீதி நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பில் ப்ரொமோஷனுக்கு மட்டும்தான் டெட்டு வேணும் பணியில் தொடர டெட்டு வேண்டாம் அந்த ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் டேட்டுக்கு பிறகு இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அப்படின்னு சொன்னதுனால இதை மட்டும் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியும் வனஜாவும் டெல்லி போயிருந்தாங்க ஒரு வழக்கு விசாரணை என்பது தனிப்பட்ட ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வரக்கூடாது ஒரு ஒரு தீர்ப்பினுடைய இரண்டு சாராம்சங்களில் ஒரு சாராம்சத்தை மட்டும் எங்களால் விசாரிக்க முடியாது இரண்டு சாராம்சத்தை தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ பதவியில் பணியில் நீட்டிக்கவே டெட்டு வேணும்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அந்த தீர்ப்பையும் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்கள் சொல்லிவிட்டார்கள் எடுத்துகிட்டு வாங்கினா தீர்ப்பை ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வர்றது கிடையாதுங்க அந்த ரீட் பெட்டிஷன் மீது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வழக்காக பதிவு செய்து டைரி நம்பர் வாங்கி எஸ்எல்பி நம்பர் வாங்கி கேஸ் நம்பராக எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் உச்ச நீதிமன்றம் வரணும் அது அவ்வாறு இருக்கிறதா என்று கேட்டதற்கு ஆம் அப்படி ஒரு வழக்கை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அதற்கு டைரி நம்பர் கேஸ் நம்பர் எல்லாம் வாங்கிட்டோம் இந்தாங்க கொண்டு வந்து தரங்க அடுத்த முறை கொண்டு வந்து தரேங்க எங்களுக்கு அடுத்த முறை ஒத்தி வைங்க என்று மூத்த ஆசிரியர்களின் தரப்பில் தொடரப்பட்ட அந்த சாரி அந்த வழக்கறிஞர்கள் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க காரணம் வனஜா டீமும் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணியும் தனித்தனியாக போடப்பட்ட அந்த எஸ்எல்பி வழக்குகளில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சநீதிமன்ற வழக்குகளில் ரெண்டுலேயுமே ஒரே நம்பர் கேஸ் நம்பர் இருபத்தி ஏழு தொண்ணூத்தஞ்சியையும் பதவிருவுக்கு டெட்டு வேணும் என்கின்ற கருத்தைத்தான் எதிர்த்து பதிவு செய்திருந்தார்கள் அக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பதவி உயர்வுக்கு நீங்கள் ஏன் டெட்டு பாஸ் செய்யக்கூடாது டெட் பாஸ் செய்த பிறகு நீங்கள் ப்ரமோஷன் செல்லக்கூடாது என்பதெல்லாம் நீதியரசர்கள் என்ற விவாதத்தில் கேட்டுள்ளார்கள் ஏனென்றால் அந்த தாய் வழக்கு நீதியரசர் கிருஷ்ணகுமாரோட கொடுத்த வழக்கிலே தாய் வழக்கிலே அரசாணை பனிரெண்டு பதிமூணை சேலஞ்ச் செய்து போடப்பட்ட வழக்கு அந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு தான் அதை வழக்காக பதிவு செய்து விசாரணைக்கு கொண்டு வந்தால் மட்டுமே இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் மேலும் இன்று விசாரணைக்கு வந்த இரண்டு டைரி நம்பர்ஸ் அதாவது கேஸ் நம்பர் என்னென்னா முப்பத்தி ஏழு ஆறு ஆறு நாலு மற்றும் முப்பத்தி ஏழு நூற்றி அஞ்சு இந்த இரண்டு வழக்குகளும் பதிவீர்வுக்கு டெட் வேண்டாம் என்று என்ற தலைப்பில் தொடரப்பட்ட வழக்குகள் முதலில் வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டபொழுது பதிவிறவுக்கு டெட்டு வேண்டும் என்ற தலைப்பில் வாதம் செய்ய வந்திருந்த வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் பாஸ் கேட்டிருந்தார்கள் ஏனால் எங்களுக்கு வேறு கோர்ட்டில் வழக்கு இருக்கிறது சற்று தள்ளி விசாரிக்க வேண்டும் என்பதாக விசாரணைக்கு வரும்பொழுது மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது இந்த பதியப்பட்ட எஸ்எல்பி வழக்குகளுக்கு அட்மிஷன் வழங்க வேண்டும் என்று ரீதியில் எதிர்தரப்பு வழக்கறிஞர்கள் அதாவது ப்ரொமோஷனுக்கு டெட்டு வேண்டும் என்ற த வழக்கறிஞர்கள் கேட்டிருந்தார்கள் அட்மிஷன் வழங்க வேண்டுமென்றால் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த வழக்கை அவங்க விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்களா எடுத்துக்கலையா அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அட்மிஷன் வழக்கை நீங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அட்மிஷனுக்காக கேட்டிருந்தாங்க ஆனால் தாய் வழக்கு ரிட்பெட்டிஷன் மீதான வழக்கு பதிந்துள்ளதாகவும் டைரி நம்பர் மற்றும் கேஸ் நம்பர் பெற்றுள்ளதாகவும் சொல்கிறீர்களே அதையும் எடுத்துக்கிட்டு வாங்க அப்போ தான் இந்த வழக்கை நாங்கள் வந்து அட்மிஷன் பண்ண முடியும் விசாரிக்க முடியும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் மட்டுமே ஆரம்ப நிலையில் வாதம் நடக்கக்கூடிய ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் எப்பொழுதும் வாதம் நடக்கும் ஆனால் இந்த வழக்கில் குறைந்தபட்சம் பதினைந்து நிமிட வாதம் தொடர்ச்சியாக இருந் எனது பதவி உயர்வுக்கு டெட் வேண்டும் வேண்டாம் என்பதில் கடுமையான வாதம் நிகழ்ந்துள்ளதாக அறிந்து கொள்கிறோம் இந்த விஷயத்தில் பதவி உயர்வுக்கு டெட் வேண்டும் என்பதில் மிகவும் சிறப்பான வாதங்களை அவர்களுடைய வழக்கறிஞர் திருமதி கவிதா ராமேஸ்வர் எடுத்து வைத்ததாக தெரிய வருகிறது அதனை நீதியரசர்களும் ஏற்றுக்கொண்டதாகவும் புரிந்து கொள்கிறோம் எனவே அடுத்த முறை வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது ஒரு ஒரு மிகுந்த பரபரப்பை அது ஏற்படுத்தி இருப்பதாகவே உணர முடிகிறது எது எப்படியோ இன்னும் ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள் இந்த ப்ரமோஷனுக்கு டெட்டு வேண்டும் வேண்டாம் என்கிற வழக்கில் ஒரு தெளிவு பிறந்துவிடும் என்பதாகவே கருதுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் கூடுதல் தகவல்களுக்கு நம்மோடு இணைந்திருங்கள்